அந்த முள்ளிவாய்க்கால் 14வது ஆண்டு நினைவு நாள் தமிழின அழிப்பு நாளாக உலகங்களும் இருக்கிற தமிழர்கள் பல நாட்டு தலைவர்கள் இந்த விடயத்தை நினைவு கூர்ந்தார்கள். அந்த வகையில் கனடா நாட்டினுடைய பிரதமர் ஜஸ்டின் பூட்டோ அவர்களும் இந்த இனப்படுகொலை தொடர்பாக தன்னுடைய பதிவை மேற்கொண்டு இந்த 14 வருடங்களாக இன்னும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்ற ஒரு பதிவையும் செய்திருந்தார். அதேபோல கனடா நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் பியோ பொலிமர் அவர்கள் கூட இந்த தமிழின படுகொலை தொடர்பாக தன்னுடைய பதிவை செய்திருந்தார். அவர்கள் தங்களுடைய பதிவை செய்ததன் பிற்பாடு கனடா இலங்கைக்கான கனடா தூதுவரை அழைத்து வெளிவிவகார அமைச்சர் அவர்கள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். என்ன அடிப்படையில் இந்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டது என்பதை நான் கௌரவ அமைச்சர் அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்று கனடா கூறிய இந்த விடயம் நாளை அமெரிக்கா கூறும், அதேபோல பல நாடுகள் எதிர்காலத்தில் கூறும். திராவிட ஜனதாவை அப்பிராட்டை விசின் சமூக காத்தனை கரைக்கு தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்ற விவாதம் இந்த தலைப்புக்கு பொருத்தமற்றது. கனடா ஜனாதிபதிக்கு அவசியம் என்றால் கனடாவின் ஒரு பகுதியை தமிழ் மக்களுக்கு வழங்கினால் அவர்கள் தனி ஒரு ராஜ்யத்தை அமைப்பார்கள். வெளிநாட்டு அமைச்சர் இதுல சம்பந்தப்பட்டபடியா நான் இந்த கருத்தை தெரிவிக்கத்தான் போறேன். என்னன்னு சொன்னால் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் தொடர் அந்த கனடா தூதுவரை அழைத்து இந்த கண்டனத்தை பதிவு செய்த என்பது எதிர்காலத்தில் இலங்கைக்கு இது பாதகமாக அமையும். ஏனென்றால் இன்று கனடா இந்த பதிவை மேற்கொண்டது கனடாவினுடைய பிரதமர் எதிர்கட்சி தலைவர். ஆகவே எதிர்காலத்தில் 15வது வருடத்தில் அமெரிக்காவோ அல்லது அதையொட்டிய வல்லரசு நாடுகளோ இந்த பதிவுகளை மேற்கொள்ளக்கூடும். ஆனால் அப்படி இருக்கின்ற போது எல்லா நாட்டு தூதுவர்களையும் அழைத்து வெளிவார அமைச்சர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்க போறாரா? அவர்கள் கூறுவது பிழையாக இருந்தால் உண்மையான விசாரணை ஒன்று நடைபெறும் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தல்ல. ஆனால் உண்மை கண்டறியப்பட வேண்டும். இலங்கையில் 2009 ஆண்டு நடந்தது இனப்படுகொலை என்பதை நிரூபிக்கப்பட வேண்டும். நீங்கள் எல்லா நாட்டு தூதுவர்களையும் அழைத்து கண்டனங்களை தெரிவித்து கடைசியில் இந்த நாடு எந்த ஒரு உலக நாடுகளுடைய அனுசர இல்லாத ஒரு நாடாக ஆசியாவில் தற்பொழுது 20 நாட்டுக்குள் இருக்கின்ற வறிய நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற நாடு ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு வறிய நாடாக மாறுவதற்கு உங்களை போன்ற ஒரு சிந்தனையற்ற நல்லிணக்கமற்ற செயல்பாடுகள் தான் காரணமாக அமையும். கனடா தூதுவரை அழைத்து கண்டனம் தெரிவித்த அலிசப்ரி அவர்களுக்கு என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். நன்றி.